ஒரு புதிய மாதத்திலே உங்களை நான் இந்த மாதத்திற்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு கூட சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதிகாலையில் நான் செபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்தார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 7:7. ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த மாதத்துல அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படி விரும்புகிறார். புதிய எல்லைகள், புதிய இடம், புதிய உறவுகள், சில இடமாற்றங்கள். அன்று நோவா பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்குள்ள போய் குடும்பத்தை பிரவேசிக்க பண்ணினது போல இந்த மாதத்தில் கர்த்தர் இன்னும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் 7 நாட்களோ 21 நாட்களோ உபவாசம் பண்ணி ஜெபி என்று சொல்லுவார் என்றால் ஜபஸ்தலத்தில் போய் உட்காருங்க. அது உங்கள் முழு குடும்பத்தையும் பேழைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நிக்கிரகம் பண்ணணும், தேசத்தை அழிக்கணும், மனஸ்தாபப்படுகிறார், ஏன் இந்த ஜனங்களை நான் உண்டு பண்ணினேன் என்று ஆண்டவருடைய இருதயத்தில் சில கோபங்கள் காணப்படுகிறது. ஆனால் அப்படி கோபமான இருதயத்தோடு கூட இருக்கும் பொழுது அவபக்தி நிறைந்த ஜனங்களுக்குள்ள நோவா உத்தமனாக இருந்தார். அந்த காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் நோவா உத்தமனாக இருந்தார். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன் மேலே என் கிருபையை வச்சிருக்கிறேன். ஸோ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த உடனே தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுகிறது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஸோ இந்த மாதத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை புதுப்பிச்சுருங்க. ஏதாவது மனுஷனுடைய உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே வந்திருக்கும் என்றால், இல்லை அவர்கள் ரொம்ப வேலை பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த உறவு என்ன காரணத்தை கொண்டு கட்டாச்சோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி கிருபை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க. கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ளுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறாரு. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பெருந்திரளான கூட்டத்தின் நடுவே நோவாவின் குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி கிருபை கிடைத்ததோ, நோவா எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தாரோ அந்த கிருபையை, அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறாரு. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தது நிமித்தமாக தான் ஆண்டவர் இருதயத்தை திறந்து சொல்றாரு, நான் பூமியில் இருக்கிற குடிகளை அழிக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் நீ கோப்பீர் மரத்தை கொண்டு ஒரு பேழையை கட்டு. அப்போ இந்த நாட்களில் அழிவை நோக்கி, அழிவை விரும்பி, அழிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் கொஞ்சம் நேரம் எடுத்து அப்பாவோடு கூட நீங்கள் மனம் திறந்து பேசும்போது, அன்றைக்கு எப்படி நோவாவை பார்த்து கோப்பேர் மரத்தை கொண்டு ஒரு பேழையை கட்டு என்று ஒரு கட்டளையை கொடுத்தாரோ, அதே போல் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களிடத்துல சில கட்டளைகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். இதை செய் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறாரு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். கிருபை பெற்ற பின்பதாக தேவனோடு கூட நடந்ததின் நிமித்தமாகத்தான் அப்பாவினுடைய சத்தத்தை கேட்டு ஒரு பேழையை தேவன் கொடுத்த டிசைன் படி நோவாவினால் செய்ய முடிந்தது. செய்ததின் நிமித்தமாக தான் அந்த பேழைக்குள்ள அவர்கள் குடும்பமாய் பிரவேசித்தார்கள். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய உறவை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆதி அன்பிற்கு திரும்புங்க.
உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களையும் தேவனையும் பிரித்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள். எப்படி நோவாவினுடைய குடும்பத்திற்கு ஒரே ஒரு மனுஷனுடைய தூய்மையான வாழ்க்கை, ஒரே ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரித்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தது நிமித்தம் முழு குடும்பத்திற்கும் ஒரு மீட்பு வந்ததோ, அப்படி இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு தேவன் உங்களை ஒரு நோவாவாய் வைக்கிறாரு. ஒரு நாளை யோனாவாய் இருந்து விடாதீங்க. யோனா போன கப்பலில் அந்த இடத்துல கூட பிரயாணம் பண்ணின பிரயாணிகளுக்கு சேதம் உண்டானது, ஆனால் நோவாவின் பேழையில் முழு குடும்பத்திற்கும் பாதுகாப்பு உண்டானது, பெருக்கம் உண்டானது. அப்படி இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. இந்த மாதத்தினுடைய முடிவில் நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல போகிறீங்க, கர்த்தரினோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினார், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சியோடு கூட இந்த மார்ச் மாதத்தை முடிப்பதற்கு தேவன்தாமே நம் ஒவ்வொரு வருக்கும் கிருபைகளை தருவாராக. அன்று நோவாவும் நோவாவின் குடும்பமும் தேவனோடு நடந்து நோவாவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பேழையை செய்து அவர்கள் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தது போல, இந்த மாதம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே உறவு புதுப்பிக்கப்படும். அவருடைய சத்தத்தை கேட்க போகிறீர்கள், கீழ்ப்படிய போகிறீர்கள். உங்களை ஒரு விசேஷித்த பாதுகாப்பான இடத்துல கண்மலையின் உச்சியில் கொண்டு போய் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல பிரயாசங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்வாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயந்து கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அப்பா இந்த புதிய மாதத்தில் உமோடு கூட ஆண்டவரே நேரம் செலவழிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். சுபாவ அன்பு அவர்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும். அன்று அவர்கள் குடும்பமாய் காக்கப்பட்டது போல இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் கரம் பிடித்து இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் மந்த். நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.